ரவுல் புட்டு செய்ய போகிறோம். அது தேவையான பொருள் சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் துருவல், முந்திரி திராட்சை, அவுல், நெய். லைட்டாக அதுல வச்சுக்கணும். நெய் லைட்டாக முந்திரி திராட்சை நெய்யில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். முந்திரி அவுல வதக்கிக்கணும். ரொம்ப பொறிக்க கூடாது, லைட்டா மட்டும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டா வதக்கிக்கணும். வெள்ளை பாவு காய்ச்சிருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். வெள்ளம் லைட்டாக மிக்சியில் ஒன்று ரெண்டாக உடைக்கணும். இந்த கட்டியாயிடுச்சு, இல்லை மண் இருக்கும் அதனால வடிகட்டிடணும். பாருங்க மண்ணை எவ்வளோ திருக்கணும். அவளுக்கு கொஞ்சம் பசஞ்சு வைக்கிறதுக்காக வெந்நீர் போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஈர நைப்பாக இருக்கணும். அவளு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி விடணும். ஊற்றி விட்டு இதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டோம்னா பழம் வந்துடும். நல்லா தண்ணியெல்லாம் இப்போ வடிகட்டியாச்சு. இதை கையில் போட்டு பசங்கிட்டு 10 நிமிஷம் இதை ஆற விடணும். பழம் பழம் ஆகிடும். வடிகச்சின்னு பாவை நம்ம வந்து இப்போ கம்பு பார்த்து கொண்டாடுறோம். இது மண்ணு இருக்கும்போது தண்ணியாக வச்சு வடிகட்டி இருக்கிறோம். இப்போ இதை வந்து கம்பி பார்த்து வர்றது மாதிரி நமக்கு ஆச்சரிய முடியாது. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பழம் பார்த்துக்கு நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ இதை தண்ணியில் எடுத்து விட்டாக்க கரையக்கூடாது, அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி வரணும், கரையாமல் அப்படியே இருக்கணும். தேங்காய் திருவி வச்சிருக்க தேங்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் தவுல எடுத்து போய் இதில் கொட்டணும். கொட்டி நல்லா கலக்கணும். நல்லா பொல பொலன்னு வரணும். பொல பொலன்னு இருக்கு, நம்ம கிண்ட கிட்ட நல்லா பொல பொலன்னு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு
நல்லா பொல பொலனும் நல்லா இருக்கு. அவுளு புட்டு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு. குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.